இன்னைக்கு நம்ம கொரியன் டிராமாவோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோயினா ஒவ்வொருத்தங்களுக்கா கால் பண்ணி பார்ட் டைம் ஹீரோனோட ஃப்ரெண்டா அவ கிட்ட ஏன் உன்னோட கம்பெனில கான்ட்ராக்டர் பண்ணலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினா அதை விட நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியில போற என்னோட கசினை மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா அவனா ஹீரோயின் கிட்ட நான் உன்னோட கசினை நான் நீ எனக்கு பே பண்ணணும் ஏன்னா உனோட கசன் வேற மண்டப்பிள்ள இருக்கான் அவன் எனக்கு அடிச்சு கிடிச்சு வச்சுட்டா நான் என்ன பண்றதுன்றான் அவனா ஹீரோன் கிட்ட ஒரு லம்பா ஒரு அமௌண்ட சொல்லிட்டு குடுத்தா குடு குடு காட்டி போன்ட்டு போறான் அத கேட்ட ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் தான் இதுக்காண்டியே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாப் பாக்கணும் போலயேன்னு சொல்லி நினைச்சிருப்பா இப்ப ஹீரோவா ஹிரன் கிட்ட டிரெஸ் கேட்டுட்டு இருக்கான் என்னால இதுக்கு மேல இந்த டிரெஸ் போட முடியாதுங்கிறான் என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரே டிரெஸ் ரெண்டு நாளைக்கு போட்டிருக்கேன்னா பாத்துக்கோயே அப்படின்ற அவனை ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு ஹீரோயினா ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா நல்லாதானே இருக்கு அப்படின்றான் அதுக்கு ஹீரோவா எம்மா தாய அந்த கான்ட்ராக்ட கொஞ்சம் உத்து பாரு என்ன நல்லா பாத்துப்பேன்னு சொல்லிருக்க உன்னால இத கூடவா செய்ய முடியாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஆர்ஃபனேஜ் ட்ரெஸ் பாக்ஸ்ல போயிட்டு ஹீரோக்கான ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கா அவனுக்கான ட்ரெஸ் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த டைம் ஒரு அங்கிள் ட்ரெஸ் போடுறதுக்காண்டி வராரு அவர்கிட்ட ஹீரோயின் போயிட்டு நான் உங்களுக்காண்டி போறேன் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு

கேட்டிருக்கா ஹீரோயினா இப்பலாம ஒரு பிராண்ட் இருக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்றா அவ ஹீரோவா நான் இந்த பிராண்ட்லாம் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல இருந்தாலும் சீப்பா இருக்குமே சரி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தான் சொல்றேன் அப்படின்றா அவன் கிட்ட அட பொறுப்பா ஃபர்ஸ்ட் அந்த பிராண்ட நெட்ல போட்டு பாக்குறேன்னு போட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது ஒவ்வொரு டிரெஸ் பார்த்தாலும் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம்னு இருக்கு அத பார்த்த ஹீரோவா என்ன ஆஃபர்ல இருக்கு போல இருக்கு இவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்றான் அத கேட்ட ஹீரோயினா என்னது ஆஃபரா என் மொத்த சொத்த வித்தா கூட இவ்வளோ வராதேடா அப்படின்றா அவன் கிட்ட ஹீரோயினா என்னாலலாம் இந்த ட்ரெஸ்ஸ வாங்க முடியாது இதுல இருக்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ எடுத்து போட்டுக்கோன்றா அதுக்கு ஹீரோவா ஏண்டி அந்த கான்ட்ராக்ட்ல போட்ட என் ரத்தம் கூட இன்னும் காயல அதுக்குள்ள நீ என்ன சீட் பண்றீல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் இப்ப ஹீரோனோட மைண்ட் வைஸா இவனுக்கு மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கல பேசியே நம்மளோட சோழிய முடிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா சரின்னு சொல்லிட்டு ஹீரோ காண்டி அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு கிரெடிட் கார்ட குடுக்க மனசு இல்லாம குடுத்துட்டு

இருக்கோ அவன் கிட்ட இங்க பாரு உனக்காண்டிதான் இந்த காஸ்ட்லி ஃபுட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் ஒழுங்கா சாப்பிடுன்றா அதுக்கு ஹீரோவா என்னால முடியவே முடியாது என்னாலலாம் இத சாப்பிடவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினா இப்ப என்னதான் சொல்ல வரான்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஹீரோவா நான் இந்த வாட்டர் பாட்டில தான் குடிப்பேன் இந்த டிஷ்ஷு தான் சாப்பிடுவேன் இங்க இருக்க எல்லாத்தையுமே மாத்து டவுல மாத்து பாத்ரூமா மாத்து அதை மாத்து இத மாத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டாவே போட்டுட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோட ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டு அவன அடிக்க முடியாத காண்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அந்த டிரெஸ் போட்டு போல போலன்னு பொழந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயினா இன்னும் மூணு மாசம்தான் அதுக்குள்ள நம்ம இங்க எஸ்கேப் ஆயிருவோம் அதுக்கப்புறம் இவனை செத்தா கூட மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறா அகைன் ஹீரோயின் அவளோட பேலன்ஸ பார்த்தா ஹீரோக்கு டிரெஸ் வாங்கியே அவளோட காசு எல்லாமே மொத்தமா காலி ஆயிருக்கும் நெக்ஸ்ட் டே ஹீரோயினா பார்ட் டைம் ஜாப் காண்டி கார் வாஷ் பண்றதுக்காண்டி போறா காரை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இம்மா தண்டியா இருக்க லாரியை கொடுத்துடுறாங்க அந்த ஷாக்குல ஹீரோன் அப்படியே உரைஞ்சு போயிடுறா இங்க ஹீரோனோட ஹீரோக்கு கார்டா இருப்பான் அவன் கிட்ட ஹீரோனா ஒரு கண்டிஷனை போட்டிருப்பா அவன் கிட்ட ஹீரோயினா நீ ஹீரோ கிட்ட எக்காரணத்தை கொண்டும் பேசவே கூடாதுன்னு சொல்லிருப்பா இங்க ஹீரோவா எனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கு என பண்ண பார்த்தவ கூடயே கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோவா அன்னைக்கு அந்த பிளேஸுக்கு நம்ம எதுக்கு போனோம் யார மீட் பண்ணோம்னு சொல்லி மண்டே பிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது இப்ப ஹீரோட மேனேஜர் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட கேர்ள் மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க

ஒரு வழியா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோன் வாங்கிட்டு வர்றப்போ அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வரா அவன் மேல ஹீரோன் தெரியாம மோதிடுறா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறா அந்த இன்வெஸ்டிகேட்டரும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஹீரோட ஆளு பேரு ஜீரா அவ தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ காண்டி குக் பண்ணிருப்பா அதை சாப்பிட்ட ஹீரோவா அடைச்சை கருமோ இத மனுஷன் தின்னுவானா எப்படி குக் பண்ணிருக்கா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோனை குறை சொல்லிட்டு இருக்கான் அந்த ஃபுட்டை வேற ஹீரோ டஸ்ட்பின்ல போறான் அதை பார்த்த ஹீரோ சம்மையான காண்டாயிடுது அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லிட்டு பொங்கி எந்திரிச்சிடுறா அதுக்கு ஹீரோவா இப்படி குப்பையா சமைச்சா குப்பையில தான் சொல்லும் போது ஹீரோயினா இத வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை காண்டி எதுவுமே குக் பண்ணிருந்திருக்க மாட்டா லாஸ்டா டிஷ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போது அதுல இருக்க எல்லாத்தையுமே பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கா நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோக்காண்டி குக் பண்ணித்தாரா ஆனா ஹீரோவா இது நான் சாப்பிடற மாதிரியே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு ரெசிபி சொல்ல அத ஹீரோயின் வேற நோட் பண்ணிக்கிறா இப்ப ஹீரோயின் மைன் வயசா நமக்கே சோறு போட ஒரு ஆள் வேணும் நம்ம இவனுக்கு செஞ்சு போடணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா அதுக்கப்புறம் ஹீரோயினா நம்ம எப்பதான் வியட்நாமுக்கு ஓடி போவோமோ இன்னும் நமக்கு நிறைய மணி வேணும் அதுக்காண்டி நிறைய பார்ட் டைம் ஜாப் பாக்கணும் போலயேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா அந்த டைம் ஹீரோயினோட லாஸ்ட் மந்த் பேமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா இதோ வந்துட்டேன்ற மாதிரியே அவ ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கா அந்த பொண்ணு வேற ஹீரோயின் கிட்ட நீ போனதான் போன நான் கொடுத்த ஜாபே ஆச்சு முடிச்சுட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா எல்லாமே திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவ நீ போய் சீஃப மீட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த ஆளை போய் மீட் பண்றா அந்த ஆளு வேற ஹீரோயின் கிட்ட உன்னால எவ்ளோ டிசப்பாயின்மெண்ட் தெரியுமா எனக்குன்னு சொல்லிட்டு வண்டி வண்டியா திட்டிட்டு இருக்காரு நமக்கு இந்த மணி தான் இப்ப முக்கியம் அதனால எதுவும் பேசாம கம்னு இருப்போன்ற மாதிரியே சைலண்டா நின்னு கேட்டுட்டு இருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனால சுத்தமா முடியல இப்ப என்னோட மணிய குடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறா இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹாயா உட்கார்ந்து புக் படிச்சுட்டு இருக்கான் அவனை ஹீரோ கூப்பிட்டுட்டே இருக்கும் போது நான் ஒரு புக் படிக்க முடியுதான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவன் கிட்ட ஹீரோவா ஹீரோன் அவனை கடத்தினது இங்க கூட்டிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரியையுமே சொல்லிட்டு அவன் கிட்ட என்ன ப்ளீஸ் எப்படியாச்சும் வெளியில விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா நான் ஏதாச்சும் வளராதன்னு சொல்லிட்டு விண்டோவை சாத்திட்டு அங்கிருந்து போயிடுறான் இங்க ஹீரோயினா இம்மா துண்டு மணியை கொடுக்க தான் இவ்வளவு பண்ணீங்களா அடிக்கலாடான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அங்க அவளோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோட போட்டோவை காமிக்க ஹீரோயினுக்கு அள்ள விட்டுருது அவளோட ஃப்ரெண்ட ஹீரோ வேற காணும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயே புலம்பிட்டு இருக்கா அந்த பொண்ணா ஹீரோயின பார்த்து என்ன பார்ட் டைம் ஜாப்ல ரொம்ப போட்டு சாவடிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக்கா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அந்த பொண்ணா அதான் உன்னை பார்த்த உடனே தெரியுதே நானும் இதெல்லாம் என்னோட லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன்றா அவளோட ஃப்ரெண்டா இப்பதான் உனக்கு ஜாப்ல எல்லாம் பேசாம நீ என்ன மாதிரி ஒரு

எதுக்கு உசுரோட இருக்கா போய் போ அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான் அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கத பார்த்த ஹீரோவா இவனுக்கு சாங் மட்டும்தான் தெரியும் அந்த சாங்க வச்சே சொல்லி நினைக்கிறான் அவன் கிட்ட ஹீரோவா இங்க பாரு நான் நிறைய ஆல்பம் சாங் எல்லாம் ஒரு சாங்க நான் உனக்காண்டி பாடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறான் ஆனா ஹீரோவா தப்பு தப்பா பாடிட்டு இருக்கான் லிரிக்ஸ் தெரிஞ்சா பாடு தப்பு தப்பா பாடி என் கிட்ட மாதிரியே சொல்லிருக்கான் அதுக்கு ஹீரோவா இன்னொரு வாட்டி பாடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே தப்பு தான் பாடிட்டு இருக்கான் அவன் கிட்ட ஹீரோனோட பாட இருக்கான் ஹீரோ வாயந்துட்டு இருக்கான் ஏண்டா எங்கடா ஒழிச்சு வச்சிருந்தான்ற மாதிரியே பாக்குறான் அதுக்கப்புறம் அவனா வெளியில கிளம்பி போறாங்க ஹீரோயின் வர அவகிட்ட உன்னோட கசனுக்கு ஒழுங்கா பாட கூட முடியலன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஒப்பிச்சர்றான் உள்ள வந்த ஹீரோயினா ஹீரோ பார்த்து நீ கான்ட்ராக்ட்

அந்த டைம் ஹீரோ கத்தலான்னு பாக்குறான் நம்ம ஷார்ட்ஸ் கூட இருக்கான் இந்த டைம்ல மீடியால வந்து பேட்டி எடுத்தா நம்ம கதை கந்தலாயிடுமேன்னு சொல்லிட்டு பேண்ட தேட பாக்குறான் ஒரு வழியா அந்த பேண்ட தேடி எடுத்து போடலான்னு போகும்போது அந்த அங்க தடைக்கு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ஹீரோயினா என்னது சத்தமா எனக்கு ஒண்ணு கேட்கலையேன்னு சொல்லும் போது அந்த இன்வெஸ்டிகேட்டரா சர்னு ஹீரோனோட வீட்டுக்குள்ள போறாரு அவர்கிட்ட ஹீரோயினா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அவரா ஹீரோன்கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இது நீ தானன்னு சொல்லி கேக்குறாரு அவளோட ஃப்ரெண்டா பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருந்துச்சு அதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்ன மாதிரி அப்பலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்றா இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்ல இங்க கூடவே ஆரடிக்கு வளர்ந்து போய் நிக்குதே இதுதான் அதுன்னு சொல்லி நினைச்சிருப்பா அந்த இன்வெஸ்டிகேட்டரா அந்த ரூமுக்குள்ள தான் ஏதோ சத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்க ரூம நோக்கி போறாரு இப்ப ஹீரோயினா போச்சு அவ்வளவுதான் என்னோட சோழி இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்கிறா ஆனா பார்த்தா அந்த ரூமுக்குல யாருமே இல்ல ஹீரோனுக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது என்னன்னு பார்த்தா ஒரு மூலையில ஹீரோ மயங்கி போய் கிடக்குறான் அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட்டரா ஹீரோன்கிட்ட சாரி உன டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிறாரு அதுக்கப்புறம் ஹீரோனா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு நான் என்னோட கசின் கூட இருக்கேன் அவனோட ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரிய வந்தா ப்ராப்ளம் ஆயிடும் சோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்றா அதுக்கு அவனா இனிமேட்டு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போறான் நெக்ஸ்ட் ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான் ஹீரோயின் அவனை விடாம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கா ஹீரோ ஹீரோ அவளை பார்த்து இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஆனா ஹீரோயினா அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பிரிட்ஜ் கவரை கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி வைக்கிறா அவன் கிட்ட ஹீரோயினா இனிமேட்டு இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சேஃப்டி கிடையாது அதனால நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போக போறோம்ன்றா இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இங்க பாரு என்ன ஒரு வாட்டி என்னோட மேனேஜர் கிட்ட பேச விடு நான் உன்ன பத்தி எதுவுமே அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கால் பண்ணி கொடுக்குறா கால் அட்டன் பண்ண உடனே ஹீரோ ஹீரோவா என கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கத்தி விட்டுறான் ஹீரோயின் சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறா அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோ பார்த்து நீ இந்த கேடி வேலை தான் பாப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ன்றா நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்ட நீ நல்லாதான் இருக்க நீயாதான் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதுன்றா அந்த லெட்டரை நானே உன்னோட கம்பெனிக்கு சென்ட் பண்றேன் அதுக்கப்புறம் எந்த போலீஸுமே உன்னை தேடாது நானும் நிம்மதியா இருக்கலான்றா அதுக்கு ஹீரோவா நான் இந்த லெட்டரை எழுதணும்னா எனக்கு டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண நீ டைம் கொடுக்கணும்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயும் அதுக்கு ஒத்துக்கிறா நெக்ஸ்ட் ஹீரோ அந்த லெட்டரை எழுதுறான் ஹீரோ அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு இருக்கா ஹீரோ ரொம்பவே கேஷுவலா உட்கார்ந்து இருக்கான் அந்த லெட்டரை படிச்ச ஹீரோயினா ஓகே நல்லாதான் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ வேக வேகமா அதை மறுபடியும் அதை அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிறா அகேன் அந்த லெட்டரை படிச்சா அந்த லெட்டர்ல இருக்க ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்னை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேர் முதல் கொண்டு எழுதி வச்சிருக்கான் அத பார்த்த ஹீரோயின் சருன்னு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா எழுதுன்னு சொல்லிட்டு அவ சொல்ல சொல்ல ஹீரோ அவ சொல்றத எல்லாத்தையுமே எழுதிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோட கம்பெனிக்கு போறதுக்காண்டி அந்த கம்பெனியோட ஒரு ஐடி கார்ட ரெடி பண்ணிட்டு இருக்கா இங்க ஹீரோவா வெளியில நின்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்ட் பாடி கார்டா உட்கார்ந்து சாங் கேட்டுட்டு இருக்கான் ஆனா ஹீரோவா அங்க யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு ரோட்டை எட்டி எட்டி பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டா அங்க ஒரு பாட்டி மாவுமே வராங்க அந்த பாட்டிமாவை கூப்பிட்ட ஹீரோவா என்னை கடத்தி வச்சிருக்காங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் நான் அந்த பாட்டிமாக்கு அவன் என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியல அங்க வந்த ஹீரோனோட அவன் இப்படிதான் மண்ட கலண்ட கேஸ் ஏதாச்சும் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுறான் நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோவை பார்த்து ஹீரோன் உனக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா உனக்கு எப்பவுமே பெஸ்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ ஹார்ட் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கா இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்றான் இங்க ஹீரோயினா ஒரு வழியா ஹீரோட கம்பெனிக்குமே வந்து அந்த மேனேஜரோட கார்ல அந்த லெட்டரை வச்சு திரும்புறப்போ அங்க கரெக்டா ஹீரோட அவனை பார்த்த ஹீரோனுக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது அவனா பார்த்து அவன் கேட்டுட்டு இருக்கான் அவன் கிட்ட ஹீரோயினா என் பேரு ஹேங் மீ நான் பிசினஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவன் நான் எதுக்கு இப்படி போய் சொல்ற இப்பதான் நான் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லும் போது ஹீரோயினா இதுக்கு மேல சமாளிக்க முடியாது எர்ரா ஓட்டத்தன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான் நெக்ஸ்ட் ஹீரோட மேனேஜரா அந்த லெட்டரை படிச்சிட்டு இருக்காரு அவரா கண்டிப்பா இது ஹீரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஹீரோட ஃப்ரெண்டா எனக்கு ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லி சந்தேகப்படுறான் அந்த டைம் ஹீரோட ஆளா நல்ல காலம் ஹீரோ நல்லாதான் இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுறான் நெக்ஸ்ட் ஹீரோயினா நியூஸ பாக்குறா அதுல ஹீரோ எழுதின லெட்டரை பத்திதான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ அவனாதான் ஒரு பிரேக் எடுத்திருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நியூஸ பார்த்த ஹீரோவா செம்மையா ஷாக் ஆயிடுறான் நெக்ஸ்ட் டே ஹீரோயினா நான் ஒர்க் போறேன் செமத்தா இரு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறா இப்ப ஹீரோவா நானா இப்படி லெட்டர் எழுதுற பர்சனே இல்லன்னு ஒருத்தனுக்கு கூட தெரியல பாரு போன உடனே எல்லாரையுமே வேலைய விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு காண்டா பேசிட்டு இருக்கான் இப்ப ஹீரோயினா அதே கம்பெனில டிரான்ஸ்பர் எம்ப்ளாயியா போறா இப்ப டீம் பிரிக்கிறாங்க ஹீரோயினா பிசினஸ் டிபார்ட்மெண்ட்ல போட்டுறாங்க டீம் பிரிச்சவர்கிட்ட ஹீரோயினா என்ன வேற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்ல போட முடியுமானு சொல்லும் போது அதுக்கு அவரா இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சீஃபா ஹீரோயின வந்து பார்த்துட்டு யாச்சும் ஒழுங்கா ஒர்க் பண்ணு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு அந்த டீம் ஹீரோன் கிட்ட வந்து ஒழுங்கா ஒர்க் பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவளோட ஒர்க் பாக்குறது போறா இங்க ஹீரோவா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு யாராச்சும் வராங்களான்னு சொல்லி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இருந்து எஸ்கேப் ஆன பிறகு எப்பெல்லாம் போலான்னு சொல்லிட்டு ரூட்ட வேற பாத்துட்டு இருக்கான் அங்க ஹீரோனோட சரிவா டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது ஹீரோ மைண்ட் வாய்ஸா அவளே விட்டாலும் சண்டாலி இவன் விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி பொழம்பிட்டு இருக்கு இருக்கான் அவனை பார்த்து ஹீரோவா என்ன மாதிரி நீயும் ஹீரோயின் கிட்ட சமத்தே அடி வாங்கி வாங்கியிருக்கியோ அதான் பயந்து போய் அவளுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு அவனா ஹீரோயின் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அது உனக்கே நல்லாவே தெரியும்ன்றான் அத கேட்ட ஹீரோவா நான் சின்ன வயசுல இருந்து அவ கூட அவளுக்கா இருந்தது இல்ல அதனால அவளை பத்தி எனக்கு தெரியலன்றான் அவனை பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டா அப்பாடா ஒரு வழியா நீ அவளோட கசன் ஒத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸ் வாய்ஸா என் கேரகம் வேற வழியில நான் இப்படிதான் சொல்லி நினைக்கிறான் நெக்ஸ்ட் ஹீரோவா அவன் கிட்ட அவன் எப்படிப்பட்ட பொண்ணு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு அவன் சில டைம் பாக்குறதுக்கு அவடா இருப்பா நிச்சயமாவே அவ ரொம்பவே நல்ல பொண்ணு ரொம்பவே நேர்மையான அவ செக் பண்ணுவா அவ பண்ற பேன் கேக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்தி ஒரு பெரிய லிஸ்டா போட்டு சொல்லிட்டு இருக்கான் அவன் பேசுறதையே ஹீரோ ரொம்பவே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான் அவன் கிட்ட ஹீரோவா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு மேல லவ் இருக்கும் போலையே சொல்லி கேட்டுறான் இப்ப ஹீரனோட அப்படியே சைலண்டா ஹீரோவா திரும்பி பாக்குறான் ரெண்டு பேருமே அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்